குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். கெட் இட் கோல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ நேத்திக்கு ஈவினிங்ல இருந்து நினைக்கிறேன், அண்ட் கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் கூட உங்கள்ட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், யூ ஷுட் நாட் மிஸ் டுடே ஷோ. அதுவும் 9:00 to 10:00 நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம கூட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆஸ் என்ஆர்ஐஸ் இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்குமே பணம் நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து பெருக்கணும், அண்ட் நம்ம ஊர்ல நல்லபடியா போய் செட்டில் ஆகணும். சோ இப்படி ஒரு சிம்பிளான ஒரு லைன்ல சொல்லிடலாம் நம்மளுடைய லைஃப் உடைய கோல. பட் அதுக்கு நடுவுல நிறைய ப்ராசஸ் இருக்கு. சம்பாதிக்கிற பணத்தை கரெக்டா சேவ் பண்ணி கரெக்டான இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதுக்கு நிச்சயமா நமக்கு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் தேவை. அதுக்காக தான் டுடே ஐம் வெரி 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 ஹாப்பி டு வெல்கம் மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன், ஹூ இஸ் தி கோ ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் சின்சியர் சிண்டிகேஷன், அண்ட் இவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட். சோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹாய் கீர்த்தனா, வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் அண்ட் வெல்கம் டு துபாய். தேங்க்யூ சோ மச். Look forward to, it's been a great place to stay, come and stay here. Okay. Look forward to staying here. Oh, and wonderful. Having a wonderful time in Dubai. Very nice. So I'm sure this is, I mean, is this your first time or? Incidentally, this happens to be my first time. Oh, really? I can travel to Dubai. Dubai is a great place. Okay, that's nice. Yeah. And we are very happy to have you here again. Thank in Gloria Studio. And already, I'm going to tell you, investments are very important for individuals. Correct. Hmm? Absolutely. So, இருக்கும்பொழுது ஃப்ரம் சின்சியர் சிண்டிகேஷன் நீங்க என்னெல்லாம் சர்வீசஸ் வழங்குறீங்க, ஹூ ஆர் சின்சியர் சிண்டிகேஷன், உங்களுடைய டீம் பத்தி அண்ட் என்ன மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் வழங்குறீங்க எங்களுக்கு அப்படிங்கறத கொஞ்சம் எலாபரேட்டா சொல்ல முடியுமா? ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் நல்லா செழிச்சு வளர்ந்து அதனால சர்வீசஸ் கிரியேட், வேல்யூ ஆடட் சர்வீசஸ் கிரியேட் பண்ணி அது மூலமாக அதுல பயன்பட வேண்டிய நபர்களுக்கு பயன்களை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலிசமும் குவாலிஃபிகேஷனும் தேவை, சர்டிபிகேஷன் தேவை. கண்டிப்பா நீங்க ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் எடுத்துப்போமே, யாரும் ஒரு டாக்டர்னு சொல்றதுக்கு யாரு, நம்மள நம்பி டாக்டர்னு சொல்ல முடியுமா? அதை சொல்றதுக்கு ஒரு சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி இருக்காங்க. அண்ட் தே கால் அ பர்சன் அஸ் எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ் முடிச்ச பிறகு தே கோ ஃபார் ஃபர்தர் குவாலிஃபிகேஷன் அண்ட் அட்டைன் லெட்ஸ் ஏஎம்எஸ் ஆர்த்தோபெடிக்ஸ் போறாங்க இல்லையா. தேர்ஃபோர் தேர் இஸ் அ சர்டிபிகேஷன் அண்ட் ப்ராசஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரிங்கிற ப்ரொஃபஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப நம்மள நாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் எடுத்தோ சொல்லிக்கிறதோ, ஒரு யூடியூப்ல நம்ம பேசுறதோ, ட்விட்டர்ல நம்ம நாலு ட்வீட் பண்றதுனாலே ஆகிறத விட இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி, ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஷுட் கால் அஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். அதுக்கான சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு, அதுக்கான குவாலிபிகேஷன்ஸ் இருக்கு. தேர்ஃபோர் சின்சியர் சிண்டிகேஷன் டுடே இஸ் எ போர்ட்போலியோ மேனேஜர், ஆத்தரைஸ்ட் போர்ட்போலியோ மேனேஜர் பை செபி. செபி இஸ் ரெகுலேட்டரி பாடி இன் இண்டியா இல்லையா. இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரிங்கிற லைசன்ஸ் அண்ட் போர்ட்போலியோ மேனேஜருங்க லைசன்ஸ், அது தவிர மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரிங்கிற லைசன்ஸ், இதை தவிர ரிசர்ச் அனலிஸ்ட் லைசன்ஸ், பிரிட்டி மச் செபி கிட்ட ஸ்டாக்ல என்னென்ன அவங்களுக்கு பப்ளிக் மணி மேனேஜ் பண்றதுக்கும் பப்ளிக் அட்வைஸ் பண்றதுக்கு என்னென்ன லைசன்ஸஸ் எல்லாம் இருக்கும், அந்த ஒட்டுமொத்த லைசன்ஸ் எல்லாமே கொண்ட ஒரு போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் ஃபுல் சர்வீசஸ் ஃபினான்ஷியல் அட்வைசரி ஃபார்ம் சின்சியர் சிண்டிகேஷன். டுடே வி மேனேஜ் ஃபண்ட்ஸ் ஆஃப் அபவுட் 3,300 crores ஆட், 1,300 மேற்பட்ட கோடிக்கு மேற்பட்ட ஃபண்ட்ஸ் நாங்கள் இங்கே மேனேஜ் பண்றோம், ஹெட் குவார்ட்டர் சென்னை. ஐ எம் எ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். ஐ பை காட்ஸ் கிரேஸ் வி ஃபவுண்டட் திஸ் ஃபர்ம் அண்ட் இட் வி ஹவ் கிரியேட்டட் இம்மென்ஸ் வேல்யூ ஃபார் மோர் தென் 800+ ஃபேமிலிஸ் இன் தி லாஸ்ட் 10 years ஆட். மேலும் பல ஃபேமிலிஸ் பயனடைகிறாங்க. என்ன ஒரு செய்யறோம் அப்படின்னா, I don't come from this industry. I was CEO of a coal company in Southeast Asia. அதுக்கு முன்னாடி ஒரு பவர் கம்பெனிஸ்ல CEO இருந்தேன். அதற்கு முன்னாடி கம்பெனிஸ்னுடைய CFO இருந்தேன், இந்தியாவில் வெளிநாட்டில் இருந்தேன். கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஐ வாஸ் ஹெடிங் தமிழ்நாடு ஃபார் அஸ் சாங்ஷனிங் அத்தாரிட்டி ஃபார் லெண்டிங். இப்போ பலதரப்பட்ட ப்ரொஃபஷன்ஸ் அண்ட் பிசினஸஸ்ல இருந்தபொழுது, ஹெட் ஆஃப் பிசினஸஸ் இருந்தபொழுது நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட லைஃப்ல என்டையர் ஃபோக்கஸ் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல் டுடே இட் இஸ் ஆன் ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் ஏர்னிங் மணி இல்லையா. அந்த ஒரு கடினமான உழைப்புனால அதனால ஒரு சம்பாதிக்கிறதையும் அது ஏதோ ஒரு முறையில சேமிக்கிறதுல மட்டுமே தான் போக்கஸ் இருக்கே ஒழிய, பட் த பர்பஸ் ஆஃப் த என்டையர் எண்டவர் என்ன, மெட்டீரியல் எண்டவர் என்னன்னு பார்த்தோம்னா என்ன இருக்கும் கீர்த்தனா? எதற்காக ஓடுறோம், எதற்காக எவ்வளவு வேலை செய்யறோம்? லைக் ஐ ஆல்ரெடி செட், நல்ல ஒரு ஃபியூச்சர் நமக்கு செக்யூர் பண்ணும், நம்ம கம்ஃபர்டபிளா இருக்கணும், நம்மளோட ஃபியூச்சர் ஹாப்பியா இருக்கு. கீர்த்தனா அப்ப நல்ல ஒரு ஃபியூச்சர் நல்ல சந்ததிக்கு ஏற்படுத்தி சந்தோஷமா எல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு அடிப்படையான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஆன்மீகத்துல விட்டுருவோம் பாத்தீங்கன்னா, மெட்டீரியலி வி நீட் அ குட் கார்பஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அந்த நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த கார்பஸ் கிரியேட் பண்ணணுங்கிற பொழுது, அந்த கார்பஸ் கிரியேட் பண்ணணுங்கிற ஆப்ஜெக்டிவே மறந்து
நடந்துட்டு யூ ஆர் கம்ப்ளீட்லி லாஸ்ட் இன் தி ப்ராசஸ் ஆஃப் வர்க்கிங் ஹார்ட் அண்ட் எர்னிங் மணி. இந்த வர்க்கிங் ஹார்ட் அண்ட் எர்னிங் மணி மட்டுமே அந்த கார்பஸ் கிரியேட் பண்ண போறது இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கல இல்லையா. அப்போ பர்பஸ் ஆஃப் ஆல் எண்டவர்ஸ் இஸ் டு கிரியேட் அ கார்பஸ். லெட்ஸ் சே நம்ம ஒரு சாதாரண மனிதருக்கு, இந்தியாவில் வாழ்ற மனிதருக்கு, துபாயில் வாழ்ற மனிதருக்கு, நம்ம ஒரு ஃபேமிலியில ஒரு 30 கோடி ரூபாய் கார்பஸ் இருக்குன்னு வச்சுப்போமே. லெட்ஸ் ஆஸ்க் திஸ் க்வெஸ்சன், ஹவு மெனி ஆஃப் அஸ் வில் பி ஸ்ட்ரெஸ்ஸிங் அவுட்? அதுக்கு சில் அவுட் பண்ணிட்டு பீச்சில் உட்காந்து ஹாய் உட்காந்துருக்கு நான் சொல்ல வரல. ஒரு ஃபைனான்சியல் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா? ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கக்கூடாது. நீங்க வேலை போனா எப்படி இருக்கும், வேலை இல்லைன்னா எப்படி இருக்கும், இருந்தா எப்படி இருக்கும், இந்தியா போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை. அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது என்ன? அந்த கார்பஸ் கிரியேஷன் தானே. அந்த கார்பஸ் கிரியேஷன் கிட்ட அச்சீவ் பண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபைனான்சியல் ஃப்ரீடம். எல்லா நேயர்களுக்கும் நான் சொல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் லைஃபுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவைப்பட்டது என்னன்னா அச்சீவ் பண்ண வேண்டியது இந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற கான்செப்ட். ஃபைனான்சியல் ஃப்ரீடம் என்ன? What do you think, Kirtana? Na and the question da ungalta na kekkanum nanachen. I am asking you questions where you are supposed to ask me questions, Kirtana. Yeah, so financial freedom abadina enna nanacha nerathukku ennoda oru puridalna paatha financial freedom abingum bodhu endha vidhamana oru kattupadum illama already theveyana alavu namma vandu panam seithu vechittu we should be able to spend abindru na nenikiren. Can you put it this way? Financial freedom is at a point in everybody's life where we don't need to work hard to take care of our own living of today. Not only our living of today, but we don't need to work hard to create a living for our retirement. Namak retirement ku vendiya funds um, kuzhandhaigaloda education ku vendiya funds um, kuzhandhaigaloda marriage ku vendiya funds um, adutha sandhathiki avangala oru financial freedom achieve panakku vendiya funds irukkalaya, andha funds namakitta irukke iniki. Ipo namba vela seiya porom. Neenga you may Kirtana still be, you know, doing a fantastic jockey sitting in FM, but you don't need to be working just for the sake of working, just for the sake of earning money. You're going to be working for a passion. Correct. Just imagine a situation where you're going to be slogging out for about 12 to 14 hours a day, but not for earning money, but just for the sake of passion of it. Appo and the situation achieve pandra and the point irukalaya, that is financial freedom. A state of mind where there is no financial stress at all. Absolutely. And the or point reach pananu appadina neenga enna kettinga modala ket sincere selection enna pandrom nu kettinga illaya, while people focus on their respective professions, avangalude endeavors in their personal lives and in their pursuit of career or wonderful career, they earn money, work hard and earn money. Avanga adha pursue pannumbodhu naanga we work on the money earned. Okay. And the sambadhicha andha panatha adha paadugaathu வளர்த்து பெருக்கி மல்டிப்ளை பண்ணி வி என்ஷூர் தட் பீப்புள் அச்சீவ் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இன் தர் லைஃப். இதுதான் எங்களுடைய பர்பஸ். இட் இஸ் வித் சோல் பர்பஸ் தட் சென்சியஸ் எஜுகேஷன் வாஸ் ஃபவுண்ட் அண்ட் இட் இஸ் வித் சோல் பர்பஸ் தட் வி ஹேவ் பீன் ரன்னிங் அண்ட் கிரியேட்டிங் வேல்யூ ஃபார் செவரல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் வர்க்கிங் வித் அஸ் டுடே. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல்லி புட் ஆக்சுவலி. சோ இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய அந்த ஒரு